போட்டு பொட்டில் 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 பண்ணி அடிச்சு இரவு பகல் அடிச்சு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. இது மருமகளுக்கு எப்படி சொல்லி அழுகணும், மோளுக்கு எப்படி சொல்லி அழுதா எப்படி இருக்கும், இந்த பேர பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி அழுதா இருக்கும், இந்த வீட்டுக்கு வந்த சம்மதிகளுக்கு சொல்லி அழுதா எப்படி இருக்கும், இந்த பிறந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லி அழுகணும். எத்தனை வகை ஒப்பாரி இருக்கு. இப்ப நல்ல தாய்களுமே கத்துப்படுங்க. ஒரு தாயத்து போனா சீரத்து போம்பாங்க. தாய் இருக்கிறது வெட்டி தான் நல்லது கெட்டது நடக்கும் இந்த பிறந்த பொண்ணுக்கு. அப்படி பத்த பிறந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுக்கு வந்த நாட்டு பொண்ணு சொல்லி அழுது பிடிச்ச பிறகு யாருக்கும் ஆள் விடுவாங்க? தாய்க்குழம்பு சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். யாருக்கு சொல்லுவாங்க, யாருக்கு ஆள் விடுவாங்க? நீ சொல்லுமா? பொண்ணுக்கு. பொண்ணுக்கு சொல்லுவாங்க. முந்த நாள் போய் கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டகுடிக்கு பக்கத்துல தேவூர், அந்த தேவூர்ல போய் சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். மருமக சொல்லி அழுத பிறகு யாருக்கு ஆள் விடுவாங்க? மாமியாவுக்கு ஆள் விடுவாங்க. மாமியா தான் செத்து போயிட்டு இவ்வளோ கதை விடுது வருதோ. நான் போய் இப்போ சொல்லுது ஒரு அம்மா வயசான மாதிரி ஒரு 91 வயசு இருக்குங்க இருக்கு. அது வந்து பொண்ணுக்குன்னு அந்த அம்மாவுக்கு சொல்ல முடியல. பொண்ணுக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. பாக்கெல்லாம் பாரு குத்து உடக்கேட்டம் அப்படியே வந்துருக்கு. அது மிக்க இல்லாமல் யாருக்கு ஆள் விடுவாங்கன்னா இந்த மருமக சொல்லி அழுத பிறகு பொண்ணுக்கு ஆள் விடுவாங்க. அந்த பொண்ணும் அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு கறியை மினிவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டுக்கு அந்த நாட்டு பொண்ணு மருமக பொண்ணு சொன்னாதான் அந்த பிறந்த பொண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா அதுவும் தெரியாதான். நல்ல கருத்தை கேட்குங்க தாய்க்குள்ளுமே. அப்படி பார்த்த மருமகம் எப்படி ஒரு மாமியாவுக்கு எப்படி சொல்லி அனுப்புறாங்க பாருங்க. கருத்தை கேணும். என்னை தேடி வந்த மாமாவும் தேடி வந்த அத்தையாரும் ஏமாமா நீங்க வாழ்ந்த வாசலிலே எங்க அத்தை வளர்ந்த சன்னதிலே சன்னதிலே நீங்க தேடி வந்தா ஆசை செல்ல மறுமொழுவோ நீங்க செத்து ரெண்டு நாளைக்கெல்லாம் உங்க சேதியை கேட்ட உடனே நாங்க சிந்திட்டங்க நிறுத்து ஆச்சு நாங்க செதற விட்டோம் மாமி போக முடியே போக முடியே. எனக்கு வார்த்தையை கேட்ட உடனே பாசம் உள்ள அத்தையே நாங்க வடிச்சுட்டோம் கண்டிதான் அத்தனை அடுத்த வச்சோம் அப்படியே பொங்க மேலே பொங்க மேலே எத்தனை அப்ப கூட பார்க்கலையே பாசம் உள்ள அத்தையே மாமி உங்க அழகு திரிமுகத்து அச்சியா அழகான அந்த கட்டடத்து கட்டடத்து எனக்கு இட்டு எடுக்க மாடிலையே எப்பாசம் இல்ல அத்தையே எனக்கு படிக்கிறேன்னு இருந்தோம் இவன் நீங்க படிப்ப மறந்தீங்களா அப்படி படிப்ப மறந்தீங்களா அச்சு நீங்க பரல வந்தோம் அப்படியே சேர்த்துக்கலா சேர்த்துக்கலாம் எப்படி ஒரு மருமகம் இவ்வளவு உருக்கமா சொல்லிடுவது பாரு. நல்ல கருத்தை கேட்கணும். நீங்க பத்தெடுக்கு கூடத்திலே என் பாசம் உள்ள அத்தையே என் பாசம் உள்ள மாமியாரே என்னை தேடி வந்த அத்தையாரு நீங்க பத்தெடுக்கு மேசையிலே நாங்க படிக்கிறேன்னு எண்ணிருந்தேன் என் உனக்கு படிப்ப மறந்தீங்களா அப்படி படிப்ப மறந்தீங்களா எத்தனைக்கு பரல வந்தோம் அப்படியே சேர்ந்தீங்களா சேர்ந்தீங்களா எனக்கு காசு ஏத்தீங்க என் கஷ்டப்பட்ட மாமாவும் நீங்க கலந்து ரயில் ஏறி நாங்க இருக்கு காசுக்கு வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா எத்தனங்க கலராத சாதம் வைப்போம் எனக்கு கை சம்பவம் நாங்க அப்படியே தண்ணி வைப்போம் தண்ணி வைப்போம் அந்த கை சம்பு தண்ணிலையே அந்த கை சம்பு தண்ணிலையே என்னை தேடி வந்த மாமியத்தே எத்தனைக்கு இல்லாத வாசலிலே இன்னைக்கு காசு மலர வைப்பா மலர வைப்பா இருக்கோதில் நான் சொல்லி எழுதுகிட்டு இருக்கிறேன் எங்கோ கதற்கு தெரிந்த பாருங்க செஞ்சு இமாமாவும் என்னை தேடி வந்த அத்தையாரும் நீங்க சேர்ந்து ரயிலேறி நாங்க இருக்கு செஞ்சுக்க வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா நீ தேடி வந்தா ஆசை செல்ல மறுமொழி.